கடைசி மூணு நாளாக மட்டும் எங்கேருந்தா வருதுன்னு தெரியல, ஆனால் 2000 நோட்டு வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. மட்டும் மட்டும் இல்லை, எல்லா கடையிலையுமே வந்து அந்த 2000 நோட்டு வந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 5-6 நோட்டு வந்து ஒரு நாளைக்கு 2000 நோட்டு வந்து எல்லா கடையிலையுமே வந்துட்டு இருக்கு. ஆனால் கடந்த 6 மாசமாகவோ இல்லை 1 வருஷமாகவோ 2000 நோட்டுன்றது புலகத்திலே இல்லாமல் வந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரீசெண்டாக இப்போ இந்த கடைக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த 3 நாளாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகமாக 2000 நோட்டு புலகத்தில் வந்துருக்குள்ள 2000 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளாக புலகத்தில் அதிகமாக இருக்குது. கடந்த 6 மாசம் 1 வருஷமாகவே வந்து 2000 நோட்டு புலகத்திலே இல்லாமல் இருந்துச்சு. முற்றிலுமாகவே வந்து ஒரு நோட்டு கூட கடைகளுக்கு வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 நோட்டு 6 நோட்டு கடந்த சனி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா நம்ம கடைக்கு மட்டுமே 2 நாளில் 15 நோட்டுக்கு மேலே 2000 நோட்டு வந்திருக்கு. சார் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற சிக்கன் கடைக்கார கேட்டாச்சுன்னா அவருக்கும் அதே போல் தான் 25 நோட்டுக்கு மேலே எனக்கு வந்திருக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற சரி இந்த 2000 நோட்டை கொண்டு போய் நாங்கள் சரக்கு வாங்குற இடத்துல மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கோயம்பேடு மார்க்கெட்டில் கொடுத்தோன்னா அவங்க அந்த 2000 நோட்டை வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. செல்லாத நோட்டு ஒரு கள்ள நோட்டு வாங்கணும்னு நினச்ச மாதிரி அந்த 2000 நோட்டை வாங்குறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. பேங்க்கில் கொண்டு போனால் 10 நாளைக்கு 10 நோட்டுக்கு மேலே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேங்க்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயே அக்கௌண்ட்டில் போடலானாலும் அக்கௌண்ட்டில் போடும்போது நாங்கள் எத்தனை நோட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும்னு சொல்லி இந்த டிவி பேப்பர் நியூஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பொதுமக்கள் இந்த 2000 நோட்டு இன்றைக்கி கடையில் நாங்கள் வாங்குறதுக்கே மிகுந்த அச்சமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வாங்கலாம் அந்த வியாபாரம் இன்னொரு கடைக்கு போவோம். இப்படி வந்து ஒரு அச்சுறுத்தும் நிலையில் இந்த 2000 நோட்டு பேன் மாடலில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக 2000 நோட்டு பதுக்கல்ல இருந்திருக்கு அப்படின்றது 100% உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா கடந்த 1 வருஷமாக புழக்கத்திலே இல்லாத நோட்டு எப்படி ஒரு கடைக்கு உதாரணத்துக்கு எங்கள் கடைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 15 நோட்டுக்கு மேலே இந்த 2 நாளில் வந்துருக்கு. இப்போ எல்லா கடைக்கும் பெட்ரோல் பம்ப் வருது, கோழிக்கறி கடைக்கு வருது, எல்லா பொருள் வாங்குற கடைக்கு பல கடைக்கு வருது, எல்லா கடைகளுக்குமே வந்து 2000 நோட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது இத்தனை நாளாக எங்கே இருந்துச்சு, அதாவது 1 வருஷ காலமாக இந்த நோட்டுகள் எங்கே இருந்துச்சு அப்படின்றது தெரில. உதாரணத்துக்கு ஒரு சித்தாலிட்டியோ இல்லை ஒரு மேஸ்திரிகிட்டே கேட்டாச்சுன்னா எனக்கு இந்த சம்பளமே இந்த வாட்டி வந்து 2000 நோட்டை தான் கொடுத்தாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்கிறது எனக்கு 2000 நோட்டை தான் கொடுத்தாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு போனாலும் அவங்க 2000 நோட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 2000 ரூபா புழக்கன்றது கடந்த 2-3 நாட்களில் அதிகமாக இருக்குது. இது அரசாங்கம் கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு வியாபாரிகளுக்கு இதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணுன்றதை நான் இந்த நேரத்தில் காலம் கேட்டுக்கிறேன்.